பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று பாடிய மக்கள் திலகம் பாட்டோடு நின்று விடாமல் பாட்டின் பொருளாகவும் வாழ்ந்தார். தான் சிறுவயதில் நாடக குழுவில் இருந்த காலங்களில் நாடக ஆசானாக இருந்த எம் கந்தசாமி முதலியார் அவர்களை குருவாக போற்றி வந்தார் எம்ஜிஆர். அந்த நாடக குழுவில் கதாநாயகனாக நடித்து வந்தவரும் கந்தசாமி முதலியாரின் மகனுமான எம் கே ராதா அவர்களை தன் மூத்த சகோதரனாகவே பாவித்தார் எம்ஜிஆர். எம் கே ராதாவும் எம்ஜிஆர் மீது தம்பி தம்பி என பாசத்தை பொழிந்தார். எம் கே ராதா கதாநாயகனாக நடித்த முதல் படம் சதிலீலாவதி தான் எம்ஜிஆருக்கும் முதல் படமாக அமைந்தது. சந்திரலேகா, அபூர்வ சகோதரர்கள் உட்பட பல வெற்றிப்பட நாயகனாக விளங்கினார் எம் கே ராதா. பின்னாளில் அபூர்வ சகோதரர்கள் படத்தை ரீமேக் செய்து நடித்தார் எம்ஜிஆர். அதுதான் நீரும் நெருப்பும். நீரும் நெருப்பும் தயாரானதுமே இது ராதா அண்ணன் ஏற்கனவே நடித்த கதை, அதனால் படத்தை முதலில் ராதா அண்ணனுக்கு போட்டு காட்டுங்கள் என சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பொது மேடையில் பிறரின் காலை தொட்டு வணங்கினார் என்றால் அது பிரபல வங்காளப்பட டைரக்டர் சாந்தாராம் மற்றும் எம் கே ராதா ஆகிய இருவரைத்தான். தனது மூத்த அண்ணன் எம் கே ராதா, இரண்டாவது அண்ணன் எம்ஜி சக்கரபாணி என்றே பாசம் காட்டி வந்தார் எம்ஜிஆர். 1977 எம்ஜிஆர் முதலமைச்சராக தேர்வானதை அறிந்து பயிற்சி பொங்கிய எம் கே ராதாவுக்கு எம்ஜிஆர் பதவியேற்கும் நிகழ்ச்சியை பார்க்க ஆவல். ஆனால் இருதய நோயால் சிகிச்சை பெற்று வீட்டின் மாடியறையில் ஓய்வில் இருந்தார். தம்பி பதவியேற்பதை நேரில் பார்க்க முடியவில்லையே என்கிற வருத்தம் அவருக்கு. ஒரு நாள் போலீஸ் உயரதிகாரி ஒருவர் எம் கே ராதாவை சந்தித்தார். முதலமைச்சர் உங்களை பார்க்க வருகிறார், நீங்கள் மாடியில் இருங்கள், அவரே வந்து உங்களை பார்ப்பார், இது முதல்வரே சொல்லி அனுப்பிய விஷயம் என அதிகாரி சொல்லிவிட்டு கிளம்பினார். ஆனால் முதலமைச்சராக தம்பி தன்னை சந்திக்க வருதே என்கிற பயிற்சியின் உச்சத்தில் உடல்நலம் பற்றி கவலைப்படாமல் கீழே இறங்கி வந்து நின்று தம்பியை வரவேற்க தயாரானார். சில நிமிடங்களில் காரில் வந்திறங்கிய முதல்வர், உங்கள் உடல்நிலையை கருதித்தானே அறையிலேயே இருக்க சொன்னேன் என பாசமாக கடிந்து கொண்டார். இந்த அண்ணனை மறக்காமல் பார்க்க வரும் தம்பியை வாசலில் வந்து வரவேற்காமல் இருக்க முடியுமா? நல்ல வேளை உன்னை முதலமைச்சராக காணும் ஆயிலை எனக்கு தெய்வம் கொடுத்திருக்கிறது. நீ முதலமைச்சரா இருக்கிறதை பார்க்க என் தந்தையும் உன் அன்னையும் இல்லையே என கண்கலங்கியபடி எம் கே ராதா சொல்ல எம்ஜிஆரும் கண் கசிந்திருக்கிறார். அதன்பின் வீட்டிற்குள் அழைத்து சென்று எம்ஜிஆரை ஆசீர்வதித்தார். குடும்பத்தினர் எம்ஜிஆரை உபசரித்தனர். அண்ணனிடம் ஆசி பெற்று திரும்பினார் எம்ஜிஆர். நடிகர்களுக்கு என்ன தெரியும் என்ற கேட்டவர்களுக்கு பதில் சொல்லுவது போல் நாட்டையும் ஆள முடியும் என்பதை நிரூபிக்கும் விதமாக நாட்டையே ஆளுகிறார் என் தம்பி எம்ஜிஆர் என சொல்லி குதூகலம் கொண்டார் எம் கே ராதா. தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் மேடையில் எம் கே ராதாவின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றார் எம்ஜிஆர். தொடர்ந்து பேசும்போது அதற்கான காரணத்தை மேடையில் சொன்னார். எம் கே ராதா அண்ணனின் காலை தொட்டு நான் வணங்கிய போது நீங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தீர்கள். அவரை நான் வணங்கியது ஏன் தெரியுமா? ராதா அண்ணன் உருவில் அவருடைய தந்தையாரான என் நடிப்புலக ஆசான் எம் கந்தசாமி முதலியார் அவர்களை வணங்கினேன். அதுவும் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற முறையில் வணங்கினேன். அண்ணனை வணங்கியது தவறு என்று யாரும் கருத மாட்டார்கள். எம் கே ராதா அண்ணன் எனது சிறு வயதில் உடன்பிறந்த சகோதரனாய் இருந்து என்னை பாதுகாத்தார். ஒரு சமயம் நான் சரியாக நடிக்கவில்லை என்பதற்காக கந்தசாமி முதலியார் என்னை ஓங்கி அறைந்து விட்டார். அண்ணன் ராதா அவர்கள் என் பொருட்டு தந்தையிடம் சண்டையிட்டார். ஏன் அப்படி அடித்தீர்கள் என்று கேட்டார். இப்போதும் அந்த சம்பவம் என் கண்முன் நிற்கிறது. அவர் அன்பு செலுத்திய அண்ணன் என்ற முறையில் வணங்கினேன் என எம்ஜிஆர் விளக்கம் சொல்ல கைதட்டலால் அரங்கம் அதிர்ந்தது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று பாடிய தலைவன் பாட்டோடு நின்று விடாமல் பாட்டின் பொருளாகவும் திகழ்ந்தார். அதுதான் மக்கள் திலகம். அதனால்தான் அவர் மக்கள் திலகம்.
என் சட்டத்தின் சட்டமாக உடன்பெறப்பட்டேன்.